அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் ஆடுதுறை 51 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஆடுதுறை 51 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தை கடந்த வருடம் பயிர் செய்து உயர் விளைச்சல் கண்ட விவசாயி விக்னேஸ்வரன் அந்த அண்ணன் வந்து இந்த நெல்ரகத்தோட விவரங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். இந்த நெல்ரகத்தை எத்தனை வருடங்களா பயிர் செய்றீங்க? ஏன் இந்த குறிப்பிட்ட நெல்ரகத்தை பயிர் செய்றீங்க? நெல்ரகத்தை வந்து நான் 2-3 வருடங்களாக நான் வந்து விவசாயம் செய்கிறேன். இது வந்து ஆடுதுறை என்கிற ஒரு நிறுவனத்தால இந்த நெல் வந்து ஆடுதுறை 51 என்கிற இந்த ரகத்தை வந்து அறிமுகம் செய்தாங்க. இதற்கு முன்னாடி நாம பயன்படுத்திய மாப்பிள்ளி சம்பா, சீரக சம்பா போன்ற நெற்கள்லாம் இப்ப வர்றதில்லை. இப்ப முன்னாடி வந்து இந்த நம்ம சாகுபடி செஞ்ச நெல்லே வந்து நம்மளே திருப்பி பயிர் செஞ்சுக்கலாம். ஆனா இப்ப வர்றது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு புத்தகத்துல படிக்கும் போது ஆடுதுறை என்கிற நிறுவனம் 51 என்கிற ஒரு நெல் ரகத்தை அறிமுகம் செய்யும் போது எனக்கு வந்து ஒரு குறைஞ்ச விளைச்சல்ல அதிகமான மகசூல் எனக்கு கிடைக்குது. அதனால தொடர்ந்து நான் 2-3 வருடங்களா இந்த நெல்ல நான் வந்து என்னோட வயல்ல வந்து நான் பராமரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். எத்தனை நாட்கள்ல இந்த நெல் ரகம் விளையக்கூடியதா இருக்கு? இது 150 நாள்ல இருந்து 160 நாளுக்குள்ள வளர்ந்துடும். இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கு? நீண்ட நடிய ஒரு அமைப்பு உடையது, சன்னரக அமைப்பு உடையது. ஆனா இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படின்னா இருக்கு? இந்த பயிரின் தன்மை வந்து நம்ம இயல்பா விதைக்கிற விதைகளோட இது வந்து அதிகமான ஒரு உயரத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு பயிரா இருக்குது. அதிகமான உயரத்துக்கு போகும்போது அது வந்து தலைக்கணம்னு சொல்லுவாங்க. தலைக்கணம்னு சொல்றபோது இது வந்து கீழே வந்து படுத்துரும் மழைக்காலங்கள்ல. மழைக்காலங்களை படுத்து வயல்லே முளைச்சிருது. முளைக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்து. அதனாலதான் ஆடுதுறை 51 அந்த நெல் ரகம் வந்து உங்களுக்கு அதிகமான சொல்ல போனோம்னா அந்த காலத்துல விளைஞ்ச மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா அந்தோட ஈக்குவல் பேஸுக்கு இது வந்து வருது. வர்றதுனால இது வந்து கீழே சாயறதும் இல்லை, சாயாதனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சலை தர்றதுனால இதை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்துட்டு இருக்கோம். இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கு? ஒரு ஹெக்டருக்கு 4 டன்னுல இருந்து 6 டன் வரைக்கும் ஒரு எளிமையா கிடைக்குது. இந்த நெல் ரகத்தோட அதாவது பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கு? இந்த நெல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சி வந்து மிக எளிமையாக தாக்குறது கிடையாது. ஏன்னா இந்த நெல் ரகத்துல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து மிக அதிகமா இருக்கிறதுனால இது வந்து பூச்சி போன்ற விவசாய பூச்சிகள் வந்து இதை வந்து பெரிய லெவலில் சீன்றது கிடையாது. அவ்வளவுதான் இந்த பதிவு உழவர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.